தரம் ஆறு தொடக்கம் 11 வரையான விஞ்ஞான வினாத்தாள்களையும் காணொளிகளையும் பெற்றுக் கொள்வதற்கு துளிர் முகநூல் பக்கத்தினை லைக் செய்வதுடன் துளிர் யூடியூப் சேனலினை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் துளிர் யூடியூப் சேனலினூடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்கிற விஷயம், இந்த இடம் மாறி பிறந்த வேர்களினூடாக புதிய தாவரத்தை உருவாக்கக்கூடிய, அதாவது இந்த சில தாவரங்கள் வெவ்வேறு இனப்பெருக்க முறைகளை கொண்டிருக்கும். அந்த வகையில் இந்த தாவரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ராவணன் மீசை என்று சொல்கிறது. அப்புறம் சீதையின் கொண்டு எதண்டு கேட்கக்கூடாது. இதுதான் அந்த ராவணன் மீசை என்ற தாவரம். இந்த கடற்கரை சைடில் தான் இது வாழக்கூடிய அந்த ஆற்றலுடையது. கடற்கரை பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இது அந்த கடற்கரை வாழக்கூடிய மக்களாலே அழைக்கப்படுறது. இது முள்ளி என்று சொல்லுவீனம். அந்த இடத்துல போய் கேட்டால் முள்ளி என்றால் தான் இதை காட்டுவீனம். ஆனால் இதோட உண்மையான பேர் ராவணன் மீசை. கடற்கரை புறங்களில் வாழக்கூடியது. இது தரம் ஆறுலையும் இந்த கடற்கரை சூழலில் வசிக்கக்கூடிய தாவரங்கள், கடற்கரை சூழலில் காணப்படுற தாவரங்களாக இந்த ராவணன் மீசையும் உதாரணமாக நாங்கள் படிச்சிருப்போம். இதில் பார்த்தீங்கள்னா இவை இனப்பெருக்க அந்த பகுதியாக, அதாவது ஓடிகள் மூலம் இது இனப்பெருக்கம் அடைகிற ஒரு தாவரம். இப்போ கணபேருக்கு ஓடிண்டா இன்னொரு சந்தேகமாக இருக்கும். இந்த தாவரத்தினுடைய பகுதிகளில் வளமையாக வேர் தண்டின் அடியில் தான் உருவாகுது. தாவரங்கள்ன்ற வேர் தண்டுக்கு அடியில் தான் உருவாகும். அப்படி இல்லாமல் தாவரத்தின் ஏனைய பகுதியில் ஒரு வேர் உருவாகுமாயிருந்தால் அதை சொல்லுவோம் நாங்கள் இடம் மாறி பிறந்த வேர்கள். அப்போ இந்த தாவரத்தில் உருவாகக்கூடிய இடம் மாறி பிறந்த வேர்களினால இந்த தாவரம் ஒரு புதிய தாவரத்தை உருவாக்கும். அது எப்படி என்றதை அடுத்ததாக உங்களுக்கு காட்ட இருக்கிறேன். இது சம்மந்தமான உங்களுக்கு வீடியோஸ் பிரயோசனமாக இருக்குமா இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், அதோட ஷேர் பண்ணுங்கள், அதை விட எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கோ. தொடர்ச்சியாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கோ. மிச்ச விஷயங்களை உங்களுக்கு தர விஷயத்துக்கு வருவோம். நான் ஏற்கனவே ஒரு தாவரம் காட்டியிருந்தேன், அந்த முள்ளி என்று சொல்லக்கூடிய அந்த ராவணன் மீச தாவரத்தினுடைய ஒற்று பகுதியை உங்களுக்கு காட்டியிருந்தேன். இது முழுமையாக அந்த கடற்பிரதேசத்துக்கு போய் நாங்கள் எடுத்துக்கொண்டு வந்த ஒரு அந்த பகுதி தான் இந்த ராவணன் மீசையினுடைய பகுதி. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ராவணன் மீசையினுடைய உண்மையான வேர் ஒரு இடத்துல அப்படியே மண்ணுக்குள்ள தாண்டப்படி இருக்கும். சரிதானே, வேர்ன்றது நீர் கனிப்பை அதுணிஞ்சதுக்காக தாவரங்களில் தண்டின் அடிப்பகுதியில் இருக்கக்கூடியது. அது ஏனைய பகுதிகளையும் உருவாகும். அதை இடம் மாறி பிறந்த வேர்கள் என்று சொல்லுவோம். இது ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ இந்த இடம் மாறி பிறந்த வேர்கள் அப்படியே வளர்ந்து கொண்டு வந்து இங்கால புதிய ஒரு தாவரத்தை உருவாக்கும். இப்போ இங்கேருந்து இந்த வேர்லேருந்து உருவான இந்த தாவரம் இருக்குது தானே, இந்த தாவரம் பிறகு என்ன செய்யும்னு சொல்லி சொன்னால் அப்படியே அந்த இடம் மாறி பிறந்த வேர்கள் அப்படியே வளர்ந்து வந்து இன்னொரு தாவரத்தை உருவாக்கும். இதே இனத்தை சேர்ந்த இன்னொரு புதிய ஒரு தாவரத்தை இதில் உருவாக்குது. இதுக்கு அந்த வித்துக்கள் பரம்பரடைகிறதோ பழங்களாலேயோ அல்லது பூக்களில் மறந்த சேர்க்கை அடைஞ்சு அதில் தோன்றும் அந்த வித்துக்களாலேயோ இது பரவுறது கிடையாது. சரியா? அப்போ இங்கேருந்து அடுத்தது பாருங்கோ, இப்படியே அந்த ஓடிகள்னு சொல்லக்கூடிய பகுதிகள் இதுதான். இதில் அப்படி ஒரு தாவரம் ஒன்று முளைக்குது, இதில் வேர் இருக்குது, இதில் இருந்து அந்த ஓடிகள்ன்ற பகுதி, அதாவது இடம் மாறி பிறந்த வேர்கள் அப்படியே இங்கால போகுது. பிறகு அதிலிருந்து புதிய வேர் முளைக்குது, புது தாவரம் உருவாயிருக்கு. பிறகு அப்படியே இடம் மாறி பிறந்த வேர் இங்கால போகுது, அதில் பார்த்தீங்கன்னா புது வேர் உருவாகுது. இடம் மாறி பிறந்த வேர் இங்கால போகுது, பிறகு இதில் புது தாவரம் உருவாகும். இதில் வேர் முளைச்சி ஒரு புதிய தாவரம் உருவாகும். அப்போ இப்படியே இது அப்படி வளர்ச்சி அடைஞ்சு கொண்டே போகும். அப்படியே பார்த்தீங்கள்ட்டா அந்த படர்ந்து கொண்டு போகிற மாதிரி இருக்கும். சில முள் தாவரங்களை பார்த்தீங்கள்ட்டா நாங்கள் ஒரு சின்ன கண்டப்பிடிச்சு இழுத்தோம்னா ஒரு பிட்டி ஒரு நீட்டு பகுதியை அப்படியே கிளம்பி கொண்டு வரும். மாறி மாறி கட கட கடன்ற ஒரு வேர்கள் புடுங்கப்பட்டு வரும். அதே மாதிரி தான் இந்த தாவரம். ராவணன் மீசை, அதாவது ஓடிகள் மூலம் இனப்பெருக்கம் அடையக்கூடிய ஒரு தாவரம். சரிதானே, இது இயற்கையான பதிய பகுதின்னு சொல்றது. பூக்கள் தவிர்ந்த ஏனைய பகுதியால் தாவரம் இனப்பெருக்கமாயிருந்தால் அதை நாங்கள் சொல்லுவோம் இலிங்க முறை இனப்பெருக்கம் என்று சொல்லுவோம். அதே மாதிரி பூ தவிர்ந்த ஏனைய பகுதிகளால் இனப்பெருக்கமாக இருந்தால் அதை இலிங்க மில் முறை என்று சொல்லுவோம். அப்போ இந்த இலிங்க முறைகளில் பதிய முறை இனப்பெருக்கம் ஒரு முறை. அந்த பதிய முறை இனப்பெருக்கத்தில் ரெண்டு வகை நாங்கள் படிச்சிருக்கிறோம். ஒன்று இயற்கையான பதிய பகுதிகள், ஒன்று செயற்கையான அந்த பதிய முறை இனப்பெருக்கம். இயற்கையான பதிய முறை இனப்பெருக்கத்தில் தான்
தவிர்ந்த ஓடிகள் உள்ளடங்கும். அதாவது தாவரத்திலேயே இயற்கையாகவே பூக்கள் தவிர்ந்த ஏனைய பகுதியால் அது இனம் பெருகக்கூடிய ஆற்றல கொண்டிருக்கும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது பூவால இனம் பெருக்கம் அடைகிறது கிடையாது. இந்த ஓடிகள் என்று சொல்லக்கூடிய இந்த ஓடிகள் என்று சொல்லி தான் ஓடி, இந்த ஓடிகள் என்று சொல்லக்கூடிய பகுதியால் தான் இது புதிய புதிய தாவரம் உருவாகி கொண்டு போகுது. அப்போ இது இயற்கையான பதியமுறை இனப்பெருக்கத்துக்கான ஒரு உதாரணம். இதே முறையில் தான் அந்த வல்லார தாவரத்தையும் பார்த்தீங்கன்னா அதுக்கும் இப்படித்தான். வல்லார பகுதியிலையும் ஒரு வல்லார இலை கீழே வேர் உருவாகும், அதிலிருந்து ஒரு இளம் மாறி பிறந்த வேர் உருவாகி அதை ஓடிகள் என்று சொல்லுவோம். அது அங்கால போய் இன்னொரு புதிய தாவரத்தை உருவாக்கும், மண்ணுக்குள் அமர்ந்து அதில் வேர்களை உருவாக்கி புதிய தாவரத்தை உருவாகும். தொடர்ச்சியான இவ்வாறான காணொலிகளை நீங்கள் தொடர்ச்சியாக பெற்றுக்கொள்வதற்காக நமது யூடியூப் சேனலினை துளிர் யூடியூப் சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அதே போன்று முகநூல் தளத்திலும் நமது யூடியூப் லிங்குகளை நான் முகநூல் தளத்திலையும் போட்டுக்கொண்டு வரேன். துளிர் சயின்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த முகநூல் தளத்திலையும் உங்களுடைய ஆதரவுகளை எங்களுக்கு வழங்குவீர்கள் என்று நம்புகிறோம். மீண்டும் ஒரு காணொலியூடாக சந்திக்கும் வரை நான் உங்கள் ஆசிரியர் எஸ் ரவிச்சந்திரன். நன்றி, வணக்கம்.